ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் புவனா. இன்றைக்கி ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நாங்கள் பால் வாங்குற இடத்துல மாட்டுப்பால் வாங்கிட்டுருக்கோம். அங்கே வந்து சீம்பால் எனக்கு கிடச்சிதுங்க, 1 லிட்டர் சீம்பால். பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இந்த சீம்பால் வந்து நம்ம கிடைக்கிறப்ப குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குங்க, இது ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ 1 லிட்டர் சீம்பால் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த சீம்பால் செய்கிறது எப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 200 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேங்க. இது கூட கொஞ்சம் நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். இதில் ஏற்கனவே பொடி சர்க்கரை போட்டு தான் இந்த ஏலக்காவை பொடிச்சு வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் போல் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்சியில் பொடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பாலோட சேர்க்குறப்ப நம்மளுக்கு ஈஸியாக கரைஞ்சிடும். அதுக்காக தான் இப்போ நம்ம வந்து இந்த சீம்பால் வந்து குக்கரில் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். குக்கரில் ஒரு 5 விசில் விட்டால் சீக்கிரம் குயிக்காக நம்மளுக்கு சீம்பால் ரெடி ஆயிருங்க. நம்ம இந்த சீம்பாலை வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து மாடு கண்ணு போட்டதுக்கப்புறம் கிடைச்ச 2வது பால். நம்ம ஃபஸ்ட்டு பால்னால் கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்குவாங்க, பட் நான் வந்து இன்றைக்கி 2வது பால் தான். அவங்க கிட்டே கேட்டு அவங்க வந்து இப்போ தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டாமா, அப்படியே ஆவியில் வச்சா போதும் அப்படின்னாங்க. இது நான் ஏற்கனவே செஞ்சுருக்கிறேன். நம்ம ரெசிபி வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் இன்றைக்கி தான் அது எனக்கு கிடைச்சிது. இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து சர்க்கரை பொடிச்சிட்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம பொடிச்ச சர்க்கரையெல்லாம் இந்த பாலில் சேர்த்துடலாங்க. இது வந்து இந்த குக்கருக்குள்ளே வச்சு நம்ம விசில் விடுறப்ப இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடணும். இல்லையா அப்படி நம்ம வந்து ஃபாயில் பேப்பர் இருந்தால் மேலே நம்ம போட்டுக்கிட்டோம்னா தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்குங்க. நான் ஒரு கொஞ்சம் நான் ரெசிபிஸ் எடுக்கணும், லாஸ்ட் டைம் எனக்கு சீம்பால் கிடச்சிது, பட் என்னால் அவங்ககிட்ட அதை எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நல்லா கரைஞ்சிச்சு, அதுக்காக நம்ம பவுடர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு சர்க்கரை கரையாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் சீம்பாலுக்கு. இந்த மெத்தட் ஈஸி. இது வந்து நம்ம கேக் மாதிரி பீஸ் போட்டுக்கலாங்க. இது இல்லாமல் இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு வாட்டி நான் சீம்பால் கிடைக்கிறப்ப அந்த மெத்தடையும் காமிக்கிறேன். அது வந்து நல்லா பாலை சுண்டை காய்ச்சிட்டே இருக்கிறப்ப நல்லா பொடி முட்டை பொரியல் இருக்குது பாருங்களா, அந்த மாதிரி கிடைக்கும். பால்கோவா மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னுமே கொஞ்சம் கரையணும். இன்றைக்கி நான் தயிர் ஊற்றி புறைய வைக்கிறதுக்காகவும் 2 லிட்ரு பால் வாங்கியிருக்குங்க. இது தனியாக பாப்பாவுக்கு பால்லாம் கொடுக்குறதுக்காகவும், இந்த பால் வந்து தயிர் ஊற்றுறதுக்காகவும் காய்ச்சிருக்கேன். எப்பவுமே பால் காய்ச்சி நம்ம மூடி வைக்காமல் ஆற விட்டோம்னா தயிர் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும், அதே மாதிரி ஆடையும் நல்லா கிடைக்கும். குக்கருக்குள்ளே வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேங்க. இந்த ஸ்டாண்டை உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் இருந்தால் இதை வந்து நம்ம மூடிடலாம், தண்ணி வந்து உள்ளே போகாமல் இருக்கும். இந்த பாத்திரத்தை வந்து நம்ம குக்கருக்குள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இதை குக்கரை மூடி வச்சுட்டு 5 to 6 விசில் விட்டால் போதும். 6 விசில் விட்டதுக்கப்புறம் அது ஸ்டீம் தனியாக எல்லாம் தணிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த குக்கரை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் ஒரு 6 விசில் விட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக ஸ்டீம்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஸ்பூன் விட்டு சைடில் நான் குத்தி பார்க்குறேன். பாருங்கள், ஸ்பூனில் ஒட்டவே இல்லை.
இந்த அளவுக்கு நல்லா இது நல்லா ஆறணுங்க. ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு தட்டில் கவுத்து போட்டு பீஸ் போட்டுக்கலாம். ஆறட்டும், நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இந்த நம்ம ஓரெல்லாம் எடுத்து விட்டுட்டு தட்டில் கவுத்துக்கலாம். நம்ம போட்டிருந்த ஏலக்காயெல்லாம் இப்படி வந்துருக்கு, கவுத்துக்கலாம். இது எப்படி இருக்கு, இது வந்து சீம்பால் புட்டிங் அது மாதிரி தான் இருக்குது. அதுவாக இருக்குது.